ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து படைப்பின் ரகசியம், சீக்ரெட்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்ற காரியத்தை, அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சு? ஒருவேளை நீங்கள் அந்த செய்திகளில் சிலவற்றை மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, தயவுசெய்து நம்முடைய யூடியூப் சேனலில் போய் அந்த மெசேஜை டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் பார்க்கலாம், அல்லது ஜஸ்ட்டு என்ன செய்யலாம், நீங்கள் வியூ பண்ணி என்ன செய்யலாம் பார்க்கலாம். அந்த செய்திகள் உங்களுக்கு நிச்சயமாக எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். நான் கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு பேசும்போது, தேவன் எதற்காக வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், எப்படி சிருஷ்டித்தார், எதை முதல்ல சிருஷ்டித்தார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிருஷ்டிப்பினுடைய சீக்வன்ஸில் என்னென்ன நடந்துச்சு, கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்டது யார், கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்டதை பற்றி, நபரை பற்றி தேவன் முன்கூட்டியே அவனை நினைப்பிருந்ததுனால அதுக்காகத்தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். மனிதனுக்காகத்தான் பரலோகம் பூலோகம் எல்லாமே என்ன செய்யப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. படைப்பின் மிக முக்கியமான நபர் யார், படைக்கப்பட்டதுலேயே மிக முக்கியமான நபர் அல்லது தலை சிறந்த நபர் யார் தான் அப்படின்னா, மனிதன் தான். அல்லேலூயா. சத்தமரம் இல்லையே சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, நீ தான் ரொம்ப ஸ்பெஷல். ஆமென். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் எப்படி தான் படைச்சிருக்கிறார், ரொம்ப ஸ்பெஷலாக படைச்சிருக்கிறார், வெரி ஸ்பெஷல் க்ரியேஷன். ஆமென். அல்லேலூயா. நாம் ஆச்சரியமாய் விசித்திர வினோதமாக என்ன செய்யப்பட்டவர்கள், நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், உண்டாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்படி தேவன் நம்மை படைத்தார். ஆமென். அல்லேலூயா. நான் இன்றைக்கு உங்களோடு கூட அதனுடைய தொடர்ச்சியை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட ஒரு வசனத்தை நான் முன்வைத்தேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரில. ஒன்று குறைந்தர் 2:7 நம்ம கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் சில காரியங்களை சொன்னேன். 1 Corinthians 2:7 நான் வாசிக்கலாம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இன்னொரு முறை நிறுத்தி நிதானமா அழுத்தி ஆழமா வாசிக்க போறோம். தமிழ் வாசிக்க தெரிஞ்ச ஆட்கள் எல்லாரும் குட்டி ஸ்கோதர் கொண்டு எல்லாரும் அந்த வசனத்தின் மேல விரலை வச்சு, அப்படியே 7 மேல வச்சு, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அல்லேலூயா. இங்கே ஒரு வார்த்தை அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலகம் தோன்றுவதற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காகவா, நம்முடைய மகிமைக்காகவா? சில பேர் இந்த வசனத்தை இது வரைக்கும் என்னென்னு வாசிருப்பாங்க, தேவ மகிமைக்காகன்னு தான் வாசிருப்பாங்க. இல்லை, அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக, யாருடைய மகிமைக்காக, மனிதனுடைய மகிமைக்காக, அல்லேலூயா, மனு குலத்தின் மகிமைக்காக, மனு குலத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணியிருந்தாராம், ஏற்படுத்தி இருந்தார் ஒரு காரியத்தை. ஆமென். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் ஆர்டைன்ட் அப்படின்றது ரொம்ப அழகாக அந்த வசனம் ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு காரியத்தை ஆர்டைன் பண்ணி வச்சுருந்தாராம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. 2003 May 27 எனக்கு ஆர்டினேஷன் சர்வீஸ் நடந்துச்சு. ஊழியத்துக்கு வந்தது 1997 பைபிள் காலேஜ் போனேன். ஒருவேளை இன்றைக்கி 20 ஊழியத்தில் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இன்றைக்கி இருக்கிறேன். ஆனால் ஆர்டைன் பண்ணப்பட்டது நான் என்றைக்கு தான், அங்கீகரிக்கப்பட்டது என்னுடைய ஊழியம் அங்கீகரிக்கப்பட்டது 2003 என்ன செஞ்சாங்க, ஆர்டைன் பண்ணி பிரதிஷ்டை செய்து என்ன செய்தார்கள், பாஸ்டரை மாற்றினாங்க. அல்லேலூயா. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு ஆர்டினேஷன் சர்வீஸ் நடத்தியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே ஒரு காரியத்தை ஆர்டைன் பண்ணார், அந்த காரியம் உலக தோற்றத்துக்கு முன்னே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட அல்லது நமக்காக உருவாக்கப்பட்ட ஒரு காரியம் உண்டாயிருக்கிறது. அது எப்படி இருக்கான், அந்த வசனம் சொல்லுகிறது,
மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானம். அல்லேலூயா. அது என்னென்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இட்ஸ் அ மிஸ்ட்ரி அப்படின்றார். என்னது? அது ஒரு ரகசியம். அல்லேலூயா. நான் பைபிளில் ரகசியம் அப்படின்ற வார்த்தை நிறைய சொல்லப்பட்டிருக்காரு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா காதுகிட்ட போய் சொல்லுவாங்க, உனக்கு ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். என்ன செய்ய போகிறேன் சொல்லுங்கள்? ரகசியம் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஒரு மனுஷன்கிட்டருந்து ரெண்டாவது மனுஷனுக்கு போனாலே அது என்ன கிடையாது, ரகசியம் கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே மட்டும் இருந்தால் அது என்னது? ரகசியம். ஆனால் நம்ம என்ன செய்வோம், யார்கிட்டையாவது போய் காதை கிடச்சி உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன், அது அப்படியே ஊர் ஃபுல்லாக சுற்றி நமக்கே என்ன செய்யும், திரும்பி வரும். திரும்பி வரும்போது தனியாக வராது, எப்படி வரும், நாலஞ்சு குட்டியோடு என்ன செய்யும் வரும். நான் சத்தியமாக இப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம அப்படி தான் பல பிரச்சனையை நம்ம நினச்சிருப்போம். தேவையில்லாமல் அவன்கிட்ட சொல்லிட்டேன் பாஸ்டர், அதிலிருந்து வந்த பிரச்சனை இருக்கே பெரிய பிரச்சனை, நானே மாட்டியிருக்கேன் அந்த மாதிரி. அல்லேலூயா. நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், திரும்ப வரும்போது நமக்கே சிங்கம், நம்ம எறும்பாக விட்டுருப்போம், அதுக்கு சிங்கமாக வந்து நிற்கும். எப்படி விட்டுருக்கோம், கொஞ்சோண்டு விட்டுருப்போம், அது பெருசாக சிங்கம் மாதிரி நம்மளை அழிக்கிற மாதிரி. இங்கே சொல்லப்பட்ட ரகசியம் அது அல்ல, இங்கே மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்பட்டது வெளியே சொல்லப்படாத ஒன்று. என்னது? வெளியே சொல்லப்படாத ஒன்று. ஆண்டவர் தன்னுடைய மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்ததான். என்னது? வெரி ஹிட்டன் சீக்ரெட் ஆஃப் காட். ஆமென். அல்லேலூயா. நான் இன்றைக்கு இந்த செய்தியை தியானிக்க ஆரம்பித்த போது ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம கடைசியாக கடந்த நாட்களில் தியானித்து வந்த ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் சீக்ரெட்ஸ். எனக்கு ஆண்டவர் ஒவ்வொன்றும் அதை வந்து என்ன செஞ்சார்னா, ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார். சில சமயம் ரெவலேஷன் அப்படியே பயங்கரமான ரெவலேஷனில் ஆண்டவர் கொடுத்துட்டு வந்தார். எனக்கு இன்னும் அந்த காரியங்கள், வேத வசனங்கள் ஆண்டவர் விளங்க வைக்கிற விதத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏனென்றால் தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு காலத்தில் ரகசியமாக இருந்ததை இப்போ பவுல் பேசுகிறேன்றார். என்ன பண்ணுறேன், அந்த வசனத்தில் சொல்லுகிறது ரகசியமான தேவ ஞானத்தையே. அப்படின்னா என்னாச்சு? ரகசியம் வெளிப்பட்டு விட்டது. ஆமென். இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவ ரகசியங்களை, வெளிப்படுத்தப்பட்ட மிக ஆழமான சில சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. மனுக்குலத்தை குறித்தும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை குறித்தும் நாம் தியானிக்க போகிற இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அல்லேலூயா. இங்கிலீஷில் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்க வேதாமத்தில் மஸ்டீரியோன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. MUSTERION மஸ்டீரியோன் அப்படின்ற வார்த்தை, மஸ்டீரியோன் அப்படின்ற வார்த்தையில் தான் மிஸ்ட்ரி என்கிற வார்த்தை என்ன செய்கிறது, வருகிறது. இந்த மஸ்டீரியோன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, வாயை மூடிக்கொண்டு இருப்பது. என்ன செய்வது? வாயை. சில பேர் தன்னோட பெரிய ஆளை யாரையாவது திட்டணும் அப்படின்னு என்ன செய்யும் தோணும், ஆனால் என்ன செய்ய முடியாது, வாயை திறந்து திட்ட முடியாது. என்ன செய்வான் வாய்க்குள்ளற அந்த, இது இந்த ரகசியன்றது என்னென்னா வாய்க்குள்ளே முனகிறதான். என்னது? வாய்க்குள்ளேயே என்ன செய்கிறது, பேசிக்கொள்வது. ஆண்டவர் ஆதி காலங்களிலிருந்து தனக்குள்ளேயே வைத்திருந்த சில ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்த சித்தமானார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ரகசியங்கள் தான் இன்றைக்கி வந்திருக்கிறது. இன்னொரு பரிசுத்தவான் சொல்கிறார், த ஹோல் சைக்கிள் ஆஃப் காட்ஸ் சீக்ரெட் பிளான். தேவனுடைய முழு ரகசியமான திட்டங்களும் என்ன செய்யப்படுகிறதான், வெளிப்படுத்தப்படுகிறது. அதுதான் என்னது, சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. மிஸ்ட்ரி. இன்றைக்கு வந்து செய்தியின் தலைப்பு என்னென்னா ரகசியம். என்னது? ரகசியம். எதெல்லாம் ரகசியம் அப்படின்றத நான் உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் என்னென்ன காரியங்கள் ரகசியமாக இருக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் சொன்ன செய்தியின் ஒரு சில பகுதிகளை நான் மேற்கோள் காட்டி பின்வருகிற காரியங்களை நான் தொடர்ந்து நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த நாட்களில் மனிதனுடைய சிருஷ்டிப்பை குறித்து நான் சொல்லும்போது, மனிதனை படைக்க போகிற திட்டமே லூசிஃபருக்கு என்னவாக இருந்துச்சு, ரகசியமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு லூசிஃபருக்கு
தெரியாது. மனுஷனை ஒருத்தன் என்ன செய்ய போறார், ஆண்டவர் படைக்க போறாருன்னு. அப்படி நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை சிருஷ்டிப்போமாக அப்படின்ற ரகசியம் வெளிப்பட்ட போது லூசிஃபருக்கு என்னவா மாறிடுச்சு, அது பொறாமையா மாறுச்சு. அல்லேலூயா. அதனால தான் மனுக்குலத்துக்கு விரோதமாக அல்லது தேவனுக்கு விரோதமாக அவன் எழும்புகிற மிகப்பெரிய கிரியை நடந்தது என்று கடந்த செய்தியிலே நான் உங்களோடு கூட சொன்னேன். அல்லேலூயா. கிரியேஷன் அண்ட் த பொசிஷன் ஆஃப் மேன் இன் த கிரியேஷன் இஸ் எ சீக்ரெட் டு லூசிஃபர். படைப்பும் படைப்பிலே மனிதனுடைய அந்தஸ்தும் லூசிஃபருக்கு முதல்ல எப்படி இருந்துச்சு, ரகசியமாக இருந்துச்சு. அவனுக்கு அது புரியல ஃபஸ்ட்டு. அந்த மிஸ்ட்ரியை ஆண்டவர் என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பலருக்கு படைப்பை பற்றி எப்படி தான் இருக்குது, ஒரு பெரிய மிஸ்ட்ரியே இருக்குது. ஏன்னா அடிக்கடி நான் சொல்கிறது போல் நம்ம ஆளுங்க இதுவரைக்கும் எதை தான் நம்பிட்டுருக்கேன் அப்படின்னா, குரங்குலேருந்து என்ன வந்தால் 150 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன டார்வினுடைய தியரியை இன்னும் என்ன செய்கிறான், நம்மால் நம்புகிறான். என்னென்னு கேட்டால் குரங்குலேருந்து தான் வந்திருப்போமோ அப்படின்ற ஒரு எண்ணம். ஆமென். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சிருஷ்டிப்புல இருந்த ரகசியத்தை தேவன் இந்த நாட்களிலே நமக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது எது ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் பெரிய மிஸ்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதற்காக மனிதன் சாக வேண்டும் என்பது. என்னது, வேதத்தில் முதல் முதல்ல ஆண்டவர் படைக்கும் போது மனிதனை எப்படி படைக்கவில்லை, சாவுள்ளவனாக படைக்கவில்லை. தேவன் மனிதனை படைக்கும் போது எப்படி படைச்சிருந்தார் அப்படின்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மரணமில்லாத நிலையில் படைத்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஊரில் அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் எதுக்காகத்தான் போய் காட்டுக்குள்ளார உட்காந்துருந்தாங்க, சாகா வர வேண்டும். ஏன் காட்டுக்குள்ளார போய் உட்காந்துருந்தாங்க? சரி, இன்றைக்கு வரைக்கும் மனுஷன் எங்கே சாகா வரத்தை தேடிட்டுருக்கான் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது மிருகங்கள்கிட்ட தேடுறானா, மரஞ்செடி கொடிகளில் தேடுறானா? ஏங்க மரஞ்செடி கொடிகளில் தேடுறாங்க? ஏற்கனவே முதல்ல சாகர சாபத்தை வாங்கினது எங்கேருந்தான் வாங்கினான், ஒரு மரத்துலேருந்து வாங்கினான். ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்தில் இருக்கிற கனியை சாப்பிட்டா நமக்கு என்ன கிடையாது, சாவு கிடையாது. அதற்கு போகிற வழியை கர்த்தர் என்ன செய்து விட்டார், அடைத்து விட்டார் அப்படின்னு செய்தி உலகம் ஃபுல்லாக அப்படி இப்படி, நான் தான் சொன்னல ஒன்று சொன்னோம்னா 10-20 தான் என்ன செய்யும், பரவும் அப்படின்னு. அப்படி பரவி இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் காட்டுக்குள்ளார அங்கே இங்கேன்னு எதை தான் தேடிட்டுருக்கிறான், அந்த ஜீவ விருட்சத்தின் கனி உள்ள அந்த மரம் இருக்கான்னு தேடுறான். இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்ட் வந்து எங்கேயாவது ஒரு மரத்தில் அப்படி ஒரு கண்டிப்பான கிஃப்ட் என்ன செய்யும் இருக்கும்னு தேடிட்டுருக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அந்த மரத்தை பிடிங்கி எங்கே கொண்டு போய் வச்சிட்டாரான், இந்த பூமியில் ஏதேன் தோட்டம் இருந்த இடத்த என்ன செஞ்சார், அழிச்சிட்டார். இதோட ஒரிஜினல் சீடு இப்போ எங்கே இருக்குது, பேரடைஸில், பரதீஸில் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். ஆமேன். இப்போது ரீசண்டாக ஒரு 20 ஆண்டுகள் முன்பாக சனி கிரகத்தை சுற்றி வருவதற்காக அமெரிக்கா அனுப்பின ஒரு விண்கலம் சனி கிரகத்தில் போய் மோதி நேற்றம் தானேத்தோ அதோட உயிரை என்ன செய்து விட்டது, இழந்து விட்டது. அங்கே என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, அங்கே ஏதாவது தாவரங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கா, சனி கிரகத்துடைய சூரியனையோ சந்திரனிலையோ இருக்குதா அப்படின்னு என்ன செய்கிறான், ட்ரை பண்ணிகிட்ருக்கிறான். அல்லேலூயா. மறுபடியும் ஆராய்ச்சி பண்ண அனுப்ப போகிறாங்களா, நான் சொல்கிறேன் சனி கிரகத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது. ஆமேன். அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வச்சுருக்கிற அந்த வண்டிகளை வச்சு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இந்த ஆயுசை வச்சுக்கிட்டு போக முடியாது, அங்கே போகிறதுக்கு காலம் பத்தாது, இந்த பாடி போகாது. அதனால் இந்த பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அனுப்புறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராஜெக்ட் தான் சபை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இங்கேயே நீ மாறலன்னா மறுரூபமாக்கப்படுற நேரில் என்ன செய்ய முடியாது சொல்லுங்கள். சபை வந்து ஒரிஜினலாக ஒரு பெரிய நாசாவோட பயங்கரமான ஒரு ஸ்தாபனம். ஆமேன். இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம சரீரமெல்லாம் ஒரு நாள் மறுரூபமாகிறதுக்கு கிறிஸ்துவோடு இப்பொழுதே என்ன செய்யப்படுகிறது, இணைக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருந்தால், இந்த கிரகங்கள்லாம் தாண்டி பல கோடி எல்லாத்தையும் தாண்டி பரலோகம் என்கிற அந்த கிரகத்திற்கு என்னது, நான் சொல்கிறத நல்லா தெளிவாக சொல்லுங்கள், ஹெவன் இஸ் அ வண்டர்ஃபுல் பிளானட். நம்ம பரலோகம் ஒரு கிரகமாக, பரலோகம் தான், இந்த பரலோகம் ஒரு இடம், பரலோகம் நம்ம நினைக்கிற மாதிரி காற்றா அப்படியே ஆவியாக திரிகிற இடம் கிடையாது. இட்ஸ் அ வெரி பிளேஸ் தட் வி கேன் என்ஜாய் எனி திங். ஆமென். அந்த இடத்துக்கு போகிறதுக்காக
கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே நம்ம செட்டில் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம பிளான் என்ன? சாகா வரமுடிய கனியை பறித்து புசித்து விட்டால் நாம் இந்த உலகத்திலே செட்டில் ஆயிரும். ஆண்டவர் பார்த்தார், இவங்க என்னைக்காவது கையை போட்டு அந்த பழத்தை என்ன செய்வாங்க, பறித்து சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவாங்கன்னு. ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியே துரத்துனது மட்டும் இல்லாமல், ஏதேன் தோட்டத்தை காவல் காக்கிறதற்கு யாரை வச்சாராம், கேருபீனையும் வீசிக்கொண்டிருக்கிற அந்த கேருபீனோட கத்தி என்ன பண்ணிக்கிட்டே இருக்குமா, எப்பயுமே சுழண்டுக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ஆமாம், குறுக்க போனால் என்ன செஞ்சிடும், வெட்டிடும். அதை தாண்டி என்ன செய்ய முடியாது, அதாவது அது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டுருக்கிறது, வீசிக்கொண்டிருக்கிற அந்த அந்த கேருபீனுக்கு வேலை என்னென்னா வெட்டிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஆமாம், கிட்டக்க என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு அப்படி ஒன்றை வச்சுருந்தார். இன்றைக்கு உலகத்தில் ஏதேன் தோட்டம் இருக்கிறதா பல பேருக்கு அடுத்த கேள்வி. எங்கள் பிரதர் இருக்குது, இருந்துச்சு, எங்கே இருந்துச்சு, இருந்துச்சு. இன்றைக்கி ஒருவேளை அந்த ஏதேன் தோட்டம் இருக்கிற இடம் பெர்ஷியன் கல்ஃபுக்குள்ளற தண்ணிக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சில வேத வல்லுநர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. எங்கே இருக்குதான் இப்போ, பெர்ஷியன் கல்ஃபுக்குள்ள. ஆண்டவர் தண்ணியை போட்டு என்ன செஞ்சிட்டார், மூடிட்டார். அதோடய விதையை கூட என்ன செய்யப்படாது, எடுக்கப்படாது அப்படின்னு. ஏன்னா தண்ணிக்குள்ளே ஆடல் ஆழத்தில் பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகிட்டுருக்கும், பயங்கரமாக. ஆமாம், எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி போட்டார். இனி ஏதேன் தோட்டம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட சபையோடு சேர்ந்து பரலோகத்துக்கு வர்றதுக்கு இயேசுவோடு சேர்ந்து ரெடி ஆனீங்கன்னா ஒரு நாள் பார்க்கலாம். ஆமென். நன்றாய் கவனியுங்கள், மனுக்குலம் பாவம் செய்யும்போது மரணம் வர வேண்டும் என்று ஏன் தேவன் வைத்தார்? இந்த ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் மரணம் இது ரெண்டுக்கும் சம்பந்தம் நிறையா இருக்குது. பைபிள் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். ஏன் பாவத்தின் சம்பளம் மரணமாக தேவன் வைத்தார்? தன்னுடைய பிள்ளை தானே, யாருடைய பிள்ளை தானே, தன்னுடைய பிள்ளை தானே ஆதாம். ஆதாமை நேசித்து தன்னுடைய சாயலில் என்ன செய்தாரே, படைத்தாரே, அவனை ஏன் சாகடிக்க வேண்டும்? அவனுக்கு ஏன் ஒரு சட்டம், நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று ஏன் சொல்ல வேண்டும்? சில பேருக்கு கேள்வி, ஏன் அந்த மரத்தை ஏதேன் தோட்டத்தில் வைக்க வேண்டும்? பேசாமல் எந்த மரத்தை மட்டும் வச்சுருந்துருக்கலாமே, எந்த மரத்தை மட்டும், ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் வச்சுருந்துருக்கலாமே, முழு தோட்டமும் ஜீவ விருட்சம். நம்ம ஆளுங்களுக்கு ஈஸி கோயிங் லைஃப்னா பாஸ்டர் அப்படியே வானத்திலேருந்து கட்டுக்கட்டாக விழுந்துட்டால் நல்லாயிருக்கும். எப்படி இருக்கும், நல்லா தான் இருந்திருக்கும். கட்டுக்கட்டாக பணமே தேவையில்லாமல் தான் நம்மளை எங்கே வச்சுருந்தார், ஏதேன் தோட்ட வாழ்வுக்காக வச்சுருந்தார். கடைசியில் என்ன ஆகி போச்சு, இப்போ நம்ம ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரம் வச்சுருந்தார். நல்லா கவனிக்கணும், ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரம் தான் இருந்துச்சா, கோடிக்கணக்கான மரங்கள் இருந்தது. இன்றைக்கி இருக்கிற எத்தனையோ வெரைட்டி பழங்கள், இன்றைக்கி நம்ம இழந்து போன எத்தனையோ வெரைட்டி பழங்கள்லாம் எங்கே இருந்துச்சு, ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் நம்மால் கண்ணு எங்கே தான் போகுது சொல்லுங்களேன். உலகத்தில் நல்ல காரியம் நிறையா இருக்கா, கம்மியாக இருக்கா, நிறையா இருக்கா? நம்ம கண்ணு எங்கே தான் போகுது, நல்லதுக்கு போதா கெட்டதுக்கு போதா சொல்லுங்க. ஒரு ஆராய்ச்சி அதோடைய முடிவு என்னன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். மனுஷன் எதை விரும்புகிறானோ அதை தான் பார்க்குறானா, என்னது, மனுஷன் எதை விரும்புகிறானோ அதை என்ன செய்கிறான், பார்க்கிறான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு 100 கலர் ட்ரெஸ்ஸு சாரீ போட்டிருக்கிற பெண்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொருத்தரையும் பார்க்க விட்டா, உங்களெல்லாம் ஆப்போசிட்டில் நின்று ஒரு 10 பேரை பார்க்க விட்டா, இவங்க எதை பார்ப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் மேலே தான் என்ன போகும், பார்வை போகும். அங்கே 100 கலர் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும், ஆனால் இவங்க பார்வை பாருங்கள். இந்த ஜவுளி கடைக்கு போனால் அங்கே எடுத்து எடுத்து போடுவேன், இது நல்லா இருக்கே அப்படின்வேன், என்னது ஜப்ஸு இது சூப்பராக இருக்கு அப்படின்னு, இது நல்லாவே இல்லைப்பா, இது நல்லா இல்லையா, என் மனசு சொல்லும், அட்டி சூப்பராக இருக்கே இது அப்படின்னு அவள் சொல்ல, இது நல்லாவே இல்லை இது. அப்புறம் தான் தெரிஞ்சுது, எனக்கு பிடிச்ச கலர் வேறு, அவளுக்கு பிடிச்ச கலரு வேறு. இந்த ஏவாள் அம்மாவுக்கு பாருங்கள், ஏகப்பட்ட மரம் இருந்துச்சு, இந்த அம்மாவுக்கு எது தான் கண்ணுக்கு எப்படி இருந்துச்சா, அழகாக தெரிஞ்சுதான், எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதுதான் தெரிஞ்சுதான். அல்லேலூயா. இந்த அம்மா நேராக போய் அங்கே நின்று பார்க்க, அதை பார்க்குறத பிசாசு பார்க்க, ஏய் நீ பார்க்குறத பிசாசு பார்க்குறான், நல்லா கவனிச்சுக்கணும், ஆஹா உனக்கு இதுதான் பிடிக்குதா,
இரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், இதை சாப்பிட வைப்பான். சில நேரங்களில் நம்முடைய பார்வையிலேயே பாவம் வந்துடும். அதனால தான் இயேசு சொல்கிறார், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தா, தாவீது பாவம் செய்த பிறகு பார்த்தானா, பார்த்த பிறகு பாவம் செய்தானா, என்ன பண்ணா, பார்த்தா பாவம் செஞ்சா அனுபவிச்சான் பாவத்தினுடைய விளைவை, சம்பளத்தை என்ன செஞ்சான், அனுபவிச்சான். இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய பார்வையில் தான் என்ன வருகிறது, பாவம் வருகிறது. ஆண்டவர் அந்த ஃபஸ்ட்டு சின்ன எப்படி தான் வந்துச்சு, கண்களின் பார்வையில். அல்லேலூயா. ஏதே என் தோட்டத்தில் நடந்த சம்பவம் என்னன்றதை நான் சீக்கிரமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சின் அண்ட் டெத், பாவமும் மரணமும் ஏன் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வைத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் யாரையுமே சோதிக்காமல் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யறதில்ல, கொண்டு வர்றது கிடையாது. இன்னொன்று, போட்டியாளன் லூசிஃபர் இருக்கிறானே, அவன் சொல்கிறான், ஏதேன் தோட்டத்தில் சும்மா இருக்கக்கூடாது, இவங்களுக்கு ஏதாவது கண்டிஷன் சொல்லுங்கள், இவங்க உங்கள் கண்டிஷனை மீறுறாங்களா மீறலையான்னு என்ன செய்வோம் பார்ப்போம். ஆண்டவருக்கு நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை. ரெண்டாவது, ஒருவேளை என் பிள்ளைங்க தோற்று போனாலும் அவங்கள மறுபடியும் ஜெயிக்க வைப்பன்ற திட்டம் யாருக்கிட்ட இருந்துச்சு, இது யாருக்கு தெரியாது, இப்போ லூசிஃபருக்கு தெரியும். அதாவது லூசிஃபர் ஒரு லூசு பையன், யார் அந்த பேர் கேத்தாப்பில் தமிழில் பாருங்கள், அழகாக இருக்குது. லூசு பையன்றது லூசிஃபர் தான் அப்படி வச்சுருக்காங்களோ என்ன தெரியல. ஆமாம், அவன் பாருங்கள் ஆண்டவரை அட்டெம்ட் பண்ணுறானா, என்ன பண்ணுறானா, நீர் சும்மாவா என்ன பண்ணியிருக்கிறீர், அவன் அம்மா ஆராதிக்கிறான், வேலையடைத்து என்ன செய்து வைத்திருக்கிறீர், பாதுகாத்திருக்கிற வேலையை எடுத்து போடும், அவன் உங்களை தூஷிக்கிறான், போ எடுத்து போடு அப்படின்ட்டார். அதே போல் ஏதேன் தோட்டத்தில் சோதிச்சு பாரு, சோதிச்சு பார்த்தா ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்துருச்சு, ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா இவன் விழுவான். என் பிள்ளைங்க ஆண்டவருக்கு ரொம்ப அழகாக தெரியும், ஆண்டவருடைய பிளானே இட் ஸ்டார்ட்ஸ் இன் அ மைனஸ் அண்ட் கோஸ் டுவர்ட்ஸ் ப்ளஸ். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எப்பயுமே ஸ்டார்ட்டே முதல் கோணம்ல முற்றும் கோணலாம். ஆண்டவர் சொல்ல, இல்லைப்பா முதல் கோணலை தான் நான் என்ன ஆக்குவேன், நேராக்குறேன். அல்லேலூயா. இந்த குழந்தைங்க எழுத ஆரம்பிக்கும் போது அப்படியே எழுத்த உடனே அப்படியே ஆனாவனாலும் அப்படியே அழகாக நீங்கள் போட்டோன்னு எழுதுதா, முதல்ல என்ன தான் போடும், கோண கோடு போடும். நீங்கள் வேணால் நல்லா கவனித்து பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக உங்கள் பிள்ளைய கோடு போட வச்சுருங்க பார்ப்போம், சான்ஸே கிடையாது. நீங்கள் என்னத்தான் ஸ்ட்ரைட்டாக ட்ராயிங் பிடிச்சி கையை பிடிச்சி போட்டாலும் அது எப்படி தான் போடும், கோணல் கோடு. என்ன கோடு, ஆண்டவரே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும் போதே போ மைனஸில் போகும்னு தெரியும், ஆண்டவர் பார்த்தாரு போடா மைனஸில் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளை ப்ளஸ்ஸில் கொண்டு வர்றதுக்கு எப்படின்னு தெரியும். மைனஸில் ஏதேன்னு தோட்டத்தில் போனதை ப்ளஸ்ஸில் அங்கே மாற்றிட்டார். ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் மைனஸ் எல்லாம் எங்கே ப்ளஸ் ஆயிரும், சிலுவையில் ப்ளஸ் ஆயிரும். ஆமேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஏதேன் தோட்டத்தில் மனிதன் விழுந்தது விழப்போவது தேவனுக்கு ரகசியம் இல்லை. யாருக்கு தான் ரகசியம், லூசிஃபர் தான். இவன் சாப்பிடுவாளா சாப்பிட மாட்டாளா தெரியாத, டெம்ட் பண்ணி பார்த்தா அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு, வாங்கி சாப்பிடுச்சு. இவனுக்கா கொண்டாட்டம் தாங்க முடியல என்னன்ட்டு, ஏற்கனவே ஒரு தடவை ஆண்டவருக்கு துக்கத்தை உண்டாக்கிட்டோம், இப்போ பெரிய அடி என்னன்னா அவங்க பிள்ளைங்கெல்லாம் என்ன செஞ்சிருச்சு விழுந்துருச்சு. ஆண்டவர் நேராக இறங்கி வந்துட்டு என்ன பண்ணார் தெரியுமா, அடி ஆண்டவருக்கு நினச்சா அவர் அவனுக்கு கொடுக்குறார். 3:15 வாசிங்க பார்ப்போம், எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 3:15 வாசிக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும், உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை என்ன செய்வார், நசுக்குவார். நீ அவர் குதிங்கால தான் உன்னால என்ன செய்ய முடியும், ஆமா டச் பண்ண முடிஞ்சா உன்னால அந்த அதோட விளக்கத்தை நான் அப்புறம் சொல்றேன். பிசாசு நினைச்சான் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் தோத்துட்டாரு, காட்ஸ் பிளான் என்ன தோத்துருச்சு அப்படின்னு அங்க சொல்றாரு. ஆண்டவர் இறங்கி வந்து, எப்பா இங்கத்தான் என் பிளானே என்ன செய்து ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய பிளானே என்ன அப்படின்னு கேட்டா, ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்தால். நல்லா கவனிக்கணும், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவருக்கு ஒரு பிளான் இல்லை, அவருக்கு 1000 பிளான் கூட என்ன செய்யலாம் இருக்கலாம், ஆனா அந்த பிளான்ல அவர் கரெக்டா இருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஏதேன் தோட்ட வாழ்வு, பரலோக வாழ்வு என்பது பிளான் ஏ. ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செய்தால் அவர்களை மீட்பேன் என்பது என்னது, பிளான் பி. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
நல்லா கவனிங்க. மரணம் இல்லாவிட்டால், எல்லாரும் என்ன கவனிக்கணும், மரணம் ஏன் மனிதனுக்காக வைக்கப்பட்டது? இந்த கேள்விக்கு பதில் சொன்ன பாவம் செஞ்சிட்டான். இப்போ பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவம் செய்யும் நாளிலே சாகவே, ஏற்கனவே சொல்லிட்டார், இந்த கனியை புசிக்கும் நாளிலே என்ன செய்வே, சாகவே சாவாய். அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே என்ன செஞ்சிருக்கணும், பிசாசோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்திருக்கும்? நான் சொல்றேன் புரியுதா? அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே ஏவாள் என்ன செய்யணும், ஒன்று ஏவாள் பக்கத்து ஆதாமுக்கும் கொடுத்துட்டா, ரெண்டு பேரும் சாகிறத யார் பார்த்துக்கிட்டு இருக்கா ஆவலோடு? சாத்தான் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்கான், ஆதாமும் ஏவாளும் இப்போ செத்து விட போகிறாங்க அப்படின்னு. ஆதாமும் ஏவாளும் பார்த்துக்கிட்டு இருந்தால் இவனுக்கு ரெண்டு பேரும் சாகலை, இவங்க ரெண்டு பேரும் போய் எண்ணத்தை தேடிட்டு இருக்கிறாங்க, இலையை தேடிட்டு இருக்காங்க. யாருக்கு மண்டை பிச்சுக்கிட்டு இருந்திருக்கும் தெரியுமா? இப்போ பிசாசுக்கு, ஐயோ இவங்க உடனே செத்து போயிடுவாங்கன்னு பார்த்தா சாகாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போய் இலையை தேடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, நீ நிர்வாணமாக இருக்கிற, யூ ஆர் டர்ட்டி. யார்? யூ ஆர் டர்ட்டி. அவன் சொல்கிறான், நீ தான் அசிங்கமாக இருக்க, சீச்சை சீ அப்படின்னு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சீச்சி சொல்லிக்கிட்டு இருக்க, இவனுக்கு மண்டல ஒன்றுமே புரியல, என்னது சாகலை இதுங்க, ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு, சாகவே சாவாய். அல்லேலூயா. அங்கே தான் ரகசியமே இருக்குது. இது ரகசியமே உங்களுக்கு தெரியாது பல பேருக்கு, இது வரைக்கும் இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காது, தெரிஞ்சு. பிசாசுக்கு ஒன்றும் புரியல, இவன் செத்துருவான், நம்ம மறுபடியும் என்ன செஞ்சிருவோம் ஆளுக்கு, அவனுக்கு என்னென்னா இவனை கொன்னுட்டு என்ன பண்ணிடணும், நம்ம திரும்ப ஆளுகை செய்யணும். ஆண்டவர் பாருங்க அருமையான ஒரு பிளான் வச்சுருந்தாரு, சாகவே சாவாய் அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்ணார்னா நேராக இறங்கி வந்தார். எப்போ? ஆதாமே நீ எங்கே இருக்கிற, ஆண்டவருக்கு தெரியாதா? இவன் பண்ண பிரார்த்தனைலாம் நல்லா தெரியும் ஆண்டவருக்கு. இவன் விழுந்ததும் தெரியும், இலை தேடி தைச்சதும் தெரியும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தான் மரணம்னா என்னன்னு தெரியாது, ஆனால் பிசாசுக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கான், வாங்கியிருக்கான், மரண அடி வாங்கியிருக்கான், மரணம் இன்னும் வரல அவனுக்கு. இப்போ நினச்சான், நம்ம செத்தம்மா நம்மளை ஆண்டவர் எரிச்ச மாதிரி என்ன செய்வார், ஆதாமும் ஏவாளையும் சுட்டு எரிச்சிருவார் நினச்சா, ஆதாமும் ஏவாளும் ஒன்றாவில், அந்த ஏதேன் தோட்டமும் ஒன்றாவில, இந்த பூமிக்கும் என்ன ஆகலை, ஒன்றும் ஆகலை. ஆண்டவர் நேராக இறங்கி வந்தார். நீங்கள் சீனில் இந்த மூணு பேர் இன்னும் இருக்கிறாங்க, நல்லா கவனிக்கணும். நான் சொல்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிளை நீங்கள் நல்லா வாசிங்கன்னா தான் புரியும். ஆண்டவர் இறங்கி வரும்போதும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே யார் இருக்கா? சாத்தான் இருக்கான். யார் இருக்கா? அந்த பாம்பு அங்கே தான் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் யார்கிட்ட பேசினார், ஆதாம கேட்டவொடனே, என்னப்பா நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னதை நீ புசித்தா, என்னவொடனே நீர் கொடுத்த மனைவி இந்த ஏவாள் தான் எனக்கு கொடுத்தா, அவகிட்ட என்ன ஏவாளே என்னன்னா சர்ப்பம் என்னை, ஆண்டவர் உடனே யார்கிட்ட பேசினார், சர்ப்பத்துக்கிட்ட பேசினார். அடுத்தது யார்கிட்ட வந்தார் சொல்லுங்க, ஆதாம் ஏவாள்கிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் வந்தார், ரெண்டு பேர்கிட்டையும் பேசினார். இப்போ நல்லா கவனிங்க, இவங்க கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு பார்த்தார், ட்ரெஸ்ஸு அம்பிட திறமை உனக்கு, என்னது ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு ஒரு ஆட்டுக்குடியை பிடிச்சி என்ன செஞ்சார், அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஸ்டார்ட் ஆச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்டியூஷனரி டெத், பிரதிநிதித்துவ பலி. என்ன பலி? பிரதிநிதித்துவ பலி. மனிதனுக்காக இன்னொருவர் சாக வேண்டும். ஆண்டவர் அங்கேயே சாம்பிள் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி, இன்றைக்கி வரும் கெடாவை பிடிச்சி திரியிறாங்க கிராமத்தில், எங்கடா போகிறீங்கன்னா கெடாவட்டுக்கு போகிறேன், எங்கே போகிறேன், டே இது எங்கடா ஸ்டார்ட் ஆச்சு, ஏதேன் தோட்டத்தில் ஸ்டார்ட் ஆச்சு, இல்லை உனக்குனா தனியாக தோணுதா மண்டையில்? இதை பற்றி பைபிளில் ரொம்ப அழகாக சொல்ல, மனிதனுடைய ஆதி, மனிதனுடைய முதல் முதல் மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்ததே அந்த சப்ஸ்டியூஷனரி டெத். ஏதேன் தோட்டத்தில் ஏன் ஆதாமும் ஏவாளும் சாகவில்லை தெரியுமா? ஆதாமும் ஏவாளும் சாவதற்கு பதிலாக அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் என் ஆண்டவர் இயேசுவுக்கு அடையாளமாய் ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்பட்டது, மரித்தது. அல்லேலூயா. அந்த உலகத்தினுடைய முதல் மரணம், இந்த உலகத்தின் முதல் சாவு ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய சாவு. ஆமென். அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி தான் அடிக்கப்பட்ட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாய் ஏதேன் தோட்டத்தில் உருவமாக இருந்தது. ஆமென். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தோலை எடுத்து, எதை எடுத்து, அந்த ஆட்டுக்குட்டியோட ஸ்கின்னை எடுத்து யாருக்கு போட்டு விட்டார் சொல்லுங்க, ஆதாமுக்கு மாட்டி விட்டார். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்கின்னை எடுத்து, பிளட்டை எடுத்து இப்போ யாருக்கு மாட்டி விட்டுட்டு இருக்காரு? ஹலோ,
நீங்களும் நானும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது. என்னது? ஆமென். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னா அர்த்தம்னா இந்த ஸ்கின் ஆஃப் கிரைஸ்ட், அதாவது இயேசு கிறிஸ்து என்கிற தோலால அந்த வஸ்திரத்தால மூடப்பட்டிருந்தால். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் இங்கே நடக்கிற புதிய ஏற்பாட்டு சம்பவங்களை எங்கேயே சாம்பிள் முடிச்சிட்டார் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் ஏதேன் தோட்டத்திலே முடிச்சிட்டார். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் கொஞ்ச நாள் இல்லை, கிட்டத்தட்ட 900 வருஷத்துக்கு மேலே ஆதாம் என்ன செஞ்சார், வாழ்ந்தாரே. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக. அங்கே அதுக்கு முன்னாடியே, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே வேதம் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்தால் என்ன செய்வது அப்படின்ற ஒரு கேள்வி வந்தபோது, திரித்துவத்துக்குள்ள திரித்துவத்தினுடைய இரண்டாவது நபராகிய ஆண்டவர் இயேசு சொன்னார், எனக்கு ஒரு சரீரத்தை இப்பயே கொடுங்க. எங்கே கொடுங்க? ஆமாம், எனக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்துங்க. நான் அந்த சரீரத்தில் அவனுடைய மரணத்தை நான் என்ன செய்வேன், ஏற்றுக்கொள்வேன். நான் சொல்கிறேன், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவனுடைய திட்டத்தில் இயேசு எனக்காக அடிக்கப்பட்டதுனால, ஆதாமுக்காக அடிக்கப்பட்டதுனால ஆதாம் அன்றைக்கு மரிக்கவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் செஞ்சாலும் சாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? மரித்து எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இட்ஸ் அ சீக்ரெட் மிஸ்ட்ரி ஆஃப் காட். தேவனுடைய திட்டத்தில் இருந்த ரகசியம். பிசாசுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாகவே சாவான் அவ்வளோதான், ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும் அந்த திட்டத்தில். நீங்கள் பைபிளில், ஹோல் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளற அதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் ஒரு பெரிய மேஜர் நெட்வொர்க்கே ஆண்டவர் வச்சுருந்துருப்பார். ஆமென். ஆனால் வெளியே வார்த்தையில் என்ன தான் இருக்கும்? சாகவே சாவாய் அப்படின்ற வார்த்தை தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இவன் இன்னைக்கு சாக மாட்டான், இன்னும் 950 வருஷம் என்ன செய்வான் சொல்லுங்க, உயிரோடு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன என்ன செய்வான்? இவன் சாவான். அது வரைக்கும் அவன் லைஃபுக்கான பிளானு, அவன் பிள்ளைங்க, எல்லா பிளானையும் என் ஆண்டவர் இயேசு பிளான் பண்ணி வச்சிருந்தார். ஆமென். அல்லேலூயா. இப்போ எதற்காக மனிதனுக்கு மரணம் வந்தது? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மனிதனுக்கு மரணம் வந்ததற்கு காரணம் பாவத்தின் சம்பளத்தை அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிற இரட்சகர் ஒருவர் இந்த பூமிக்கு வந்து மரிக்க வேண்டும் என்பதற்காக. ஆமென். நல்லா கவனிங்க. மரணம் மனிதனை தண்டிக்க உருவாக்கப்பட்டதா, மனிதனை காப்பாற்ற உருவாக்கப்பட்டதா? எப்படி சொல்லுங்க பாப்போம். நான் கேட்குற சில காரியங்கள்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உங்கள் தேவன் மேலே நீங்கள் வச்சிருக்கிற விசுவாசத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். மனிதனை தண்டிக்க மரணமா அல்லது மனிதனை காப்பாற்ற மரணமா? எப்படி காப்பாற்று தான மரணம்? எப்படி சரி, தண்டனை இயேசு கிறிஸ்துவை அடுத்தது வச்சுக்கோம். ஒருவேளை இவனுக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு பிளான் பண்ணி ஆண்டவர் வச்சுட்டார்னா, ஆப்ஷன் பி தான் டெத்து, ஆப்ஷன் ஏ அவனுக்கு மரணம் இல்லாத வாழ்வு. ஆனால் பிசாசுக்கு அந்த ஆப்ஷன் பிஏ ஆண்டவர் முதல்ல என்ன செய்யலை, வைக்கலை. அல்லேலூயா. பிஏ வைக்காதனால தான் அவனுக்கு இட்டர்னலாக எதை வச்சுருக்கிறாரு, நரகத்தை வச்சிருக்கிறார். ஆனால் மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கையில் குறுக்க மரணம்னு ஒன்று வச்சு அதை காமிச்சு சொல்கிறாரு, இங்கே பாரு இந்த மரணம் வர்றதுக்குள்ளார நீ என்ன தேடினீன்னா, மனம் திரும்பிட்டீன்னா நீ என்ன செய்யலாம், மறுபடியும் நித்திய ஜீவனுக்குள்ளே வரலாம். ரெண்டாவது, அந்த மரணம் என்பது தேவன் நமக்காக நியமித்ததல்ல, அவருக்காக நியமித்தது. அவர் வந்து ரட்சிப்பின் செயலை செய்து முடிப்பதற்காக. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் இயேசு மரணத்தை நியமித்தது உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்ல, மரணம் அவருக்காக நியமிக்கப்பட்டது. இந்த உலகத்திலேயே இருக்கிற கோரமான மரணம், சிலுவை மரணம், அந்த சிலுவை மரணத்தின் உச்சக்கட்ட கோரம் இயேசு கிறிஸ்துவின் மரணம். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எந்த வியாதியிலிருந்து செத்தவனும் இயேசு அளவுக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டான், டார்ச்சர் அடைஞ்சிருக்க மாட்டான். அந்த அளவிற்கு டார்ச்சரை, விபரீதங்களை என் ஆண்டவர் இயேசு சகித்தார். எதற்காக சகித்தார் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் மீட்பை அருளும்படியாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்க. மூன்றாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மனிதனுடைய படைப்பு லூசிஃபருக்கு ரகசியம்,
பாவமத்தின் சம்பளம் மரணம் என்பது மனிதனுக்கு ரகசியம். அந்த ரகசியம் என்னன்னு புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். அந்த ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரட்சிப்பின் ரகசியம். சத்தமாக சொல்லுங்க, மிஸ்ட்ரி ஆஃப் ரிடம்ஷன். அல்லேலூயா. தேவன் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை, ஒரு மிகப்பெரிய மீட்பை உண்டாக்கும்படியாக மரணம் என்கிற ஒன்றை உருவாக்கினார். ரோமர் 16:25 வாசிக்கலாம். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷம். ஆமென். ரகசியம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷம். எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியும்? நம்மளாம் இல்லை, பல பேருக்கு மகானாக தெரியும், சில பேருக்கு மகனாக தெரியும். யாருடைய மகன்? தேவ மைந்தன். என்ன மைந்தன்? மனித மைந்தன் அப்படின்னு என்ன செய்யும் தெரியும். தேவகுமாரனப்பா அவர், மனுஷகுமாரனப்பா அவர் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த தேவகுமாரன், மனுஷகுமாரன் இவைகளெல்லாம் தாண்டி என் ஆண்டவர் இயேசு நம்முடைய மீட்பர். ஆமென். எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் இயேசு? எதற்காக வந்தார்? என்னை மீட்கும்படி, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் என்ன செய்தார்? வந்தார். தேவதூதன் இறங்கி வந்து மனுஷனை, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி பேசும்போது அவர் என்ன செய்வார்? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்வார்? அதாவது எதுக்காக இங்கே வந்தார்னா, பாவத்தை நீக்குவதற்காக. ஆமென். நீங்கள் கேட்பீங்க உடனே, பாவம் உலகத்திலேருந்து போயிருச்சா? இல்லை, மனுஷனுக்குள்ளேருந்து போயிட்டுருக்குது. ஆமென். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன், எந்த மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ, எந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகிறாரோ, இயேசு கிறிஸ்து என்கிற நற்செய்தியை எந்த மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் பாவம் அழிக்கப்படுகிறது. ஆமேன். உங்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார் என்று பேர் விசுவாசிக்கிறீங்க. ஆமேன். பாவ மன்னிப்பு உண்டானா என்ன உண்டாகனா? நித்திய ஜீவன் உண்டாகணும். பாவம் உண்டானா மரணம் உண்டாகும். பாவ மன்னிப்பு உண்டானா? புரியுதா உங்களுக்கு? ஏதேன் தோட்டத்தில் நடந்தது பாவமும் மரணமும், சிலுவையில் நடந்தது பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும். அல்லேலூயா. அப்போ எந்த இழந்தானோ, எந்த தோட்டத்தில் மரத்தினாலே, நல்லா கவனிக்கணும், ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரம், அந்த மரத்தினாலே மனிதனுக்குள்ளே பாவம் வந்தது, அந்த மரத்தின் கனியை புசித்ததுனாலே மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் வந்தது. அதே நேரத்தில் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரித்ததுனால இது, அது உயிருள்ள மரம், இது செத்த மரம். எந்த மரம்? சிலுவையில் இருந்தது என்னது? செத்து செதுக்கின மரம். அந்த மரத்தில் என் ஆண்டவர் மரித்ததுனால பாவ மன்னிப்பு உண்டானது. ஆமேன். பாவ மன்னிப்பின் பலனாகிய நித்திய ஜீவன் இப்பொழுது உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இப்போது வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பாவ மன்னிப்பாகிய கிரியையை செய்வதற்கு, எதை செய்வதற்கு? பாவ மன்னிப்பாகிய இந்த கிரியை செய்வதற்கு, இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு. நீங்கள் கேட்குற அடுத்த கேள்வி, அது எப்படி இயேசுவினுடைய மரணம் எங்கள் பாவத்தை என்ன செய்யும்? போக்கும். இயேசுவின் மரணம் எப்படி எங்கள் பாவத்தை போக்கும்? இது ஒரு பெரிய கேள்வி. 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தது ஒரு பெரிய ரகசியமா. வாசிங்க பாப்போம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே, யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எல்லாரும் சொல்லுங்க தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு வந்து இயேசு மனிதனாய் வந்தார் அப்படின்னா ஈஸியாக ஏற்றுக்குறோம் நம்ம. ஆனால் அன்றைக்கு இருந்த கிரேக்க மண்டைக்கு இது கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது. எதை ஏற்றுக்க முடியாது? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஐயோ, கடவுளால் மனுஷனா என்ன செய்ய முடியாது? வர முடியாதுங்க. மனுஷன் கெட்டவனா? என்னது? அதாவது அவங்க சொன்னாங்க, மேட்டர் இஸ் ஈவில். இந்த உலகத்தில் பார்க்குற எல்லா பொருளும் என்னதான்? கெட்டது. இந்த கெட்டதுக்குள்ள யாரால வர முடியாது? தெய்வத்தால வர முடியாது. அன்னைக்கு வந்து அந்த யார், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, அதுக்கப்புறம் பெரிய பெரிய தத்துவ மேதைகள் யார் யாருப்பா, பேர் சொல்லுங்கப்பா, ஒன்று ரெண்டு பேர். பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், அதுக்கப்புறம்
என்னது எபிகூரஸ், எபிகூரஸ் இப்படி நிறையா ஸ்டோயிக்ஸ், ஸ்டோயிக்கர்கள், எபிகூரஸு, ஆரியஸ் இப்படி போன்ற நிறைய பேர் தத்துவ மேதைகள் எல்லா பயிலும் என்ன சொல்லி வச்சுருந்தாங்கன்னா கடவுளால் எங்கே வர முடியாது, பூமிக்கு வர முடியாது. புதிய ஏற்பாட்டில் பவுல் போய் ஒவ்வொரு இடத்துலையும் பிரசங்கம் பண்ணும்போது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா அவனுக்கு மண்டையை பிச்சுக்கிறான், எப்படி கடவுளால் மனுஷனா வர முடியும்? இது அவங்களுக்கும் புரியாது, நம்மால் யூதர்களுக்கும் புரியாது. என்ன அப்படின்னு கேட்டால் தேவனுக்கு யார் இருக்க வாய்ப்பு இல்லை, பிள்ளை இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அல்லேலூயா. ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசிகளும் சொல்றாங்க, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை என்ன செய்வா பெறுவாள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ரகசியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இதெல்லாம் மிகப்பெரிய சீக்ரெட்ஸ், ஒரு காலத்தில் ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன அப்படின்னு கேட்டால் தேவனால் மனிதனாய் மாற முடியுமா, கடவுளால் மனுஷனால் மாற முடியுமா? இயேசு கடவுளாக மனுஷனா? அடுத்த கேள்வி என்னது, இயேசு சொல்லுங்கள், இயேசு கடவுளாக மனுஷனா? ஆ, 100% காட், 100% மேன். எப்படி நீங்கள் 100% காட், 100% மேன்ன்றீங்க அப்படின்னா, இதுதான் அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வேதத்தில் 1 தீமோத்தேயு 2:5-6 வாசிங்க. தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்த, கவனிங்க, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. மத்தியஸ்தர் அப்படின்ற அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கி சொல்லியிருக்கிறேன். மத்தியஸ்தர்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கிறோம். ரெண்டு பார்ட்டிக்கு இடையில் என்ன வருது, ஒரு ப்ராப்ளம். ஒருத்தன் பெரிய பணக்காரன், ஒருத்தன் ரொம்ப ஏழை. இந்த ரெண்டு பேருக்கும் இடையில மத்தியஸ்தம் பண்ணுற ஒரு ஆள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா கவனிக்கணும், அவரை மதிக்கிறவனாக இருக்கணும், இவரை நேசிக்கிறவனாக இருக்கணும். நான் சொல்கிறேன், புரியுதா? பணக்காரன் ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுங்க, அவரை என்ன செய்கிறவனாக இருக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணுறவனாக இருக்கணும், கீழே இருக்கிற ஏழையை நேசிக்கிறவனாக இருக்கணும். இப்படி ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு கேரக்டர் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அதாவது ரெண்டு பேருக்கும் சொந்தக்காரனாக இருக்கணும். எப்படி இருக்கணும், ரெண்டு பேருக்கும் மூணாவது ஆள் யாராக வந்தால் என்ன செய்ய முடியாது, மத்தியஸ்தம் பண்ண முடியாது. நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு பேருக்கும் சம்மந்தமான ஆளுனா, நான் சொல்கிற மத்தியஸ்தம் வந்து கோர்ட்டில் பிரித்து விடுறதுக்கு மத்தியஸ்தம் சொல்ல, நீங்கள் என்னென்ன நினைக்கக்கூடாதுன்னா, கோர்ட்டில் போனால் கோர்ட்டில் ரெண்டு பேருக்குமே சம்மந்தம் இல்லாத ஆளில் இருப்பாங்க. ஆமாம், அங்கே இருந்தால் எதுக்கு பிரித்து விடுறதுக்கு, இங்கே மத்தியஸ்தம் பண்ணுறது எதுக்கு, சேர்த்து விடுறதுக்கு. அல்லேலூயா. இப்போ சேர்த்து விடணும் அப்படின்னா, ஒரு கல்யாணமே வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், யாரால் சேர்த்து விட முடியும்னு நினைக்கிறீங்க? மாப்பிள்ளைக்கு சப்போர்ட்டாக பேசுகிறவனால பொண்ணோட என்ன செய்யவே முடியாது, சேர்த்து விட முடியாது. பொண்ணுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற ஆளால் யாரோட சேர்த்து விட முடியாது. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக பேசுகிற ஒரு ஆள் தான் என்ன செய்ய முடியும். இப்போது மனுஷனுக்கும் ஈக்குவலாக பேசணும், தேவனுக்கும் ஈக்குவலாக பேசணும் அப்படின்னா யாரால் முடியும்? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனால அது முடியுமா? முடியாது. அப்போ தேவனால் முடியுமா அப்படின்னா? முடியாது. ஏன்னா அவர் என்ன, எல்லாவற்றையும் கடந்த நிலையில் இருக்கிறவர். இப்போது ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணுறாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே மனிதனை புரிந்து கொள்வதற்காக. யாரை புரிந்து கொள்வதற்காக? மனிதனை புரிந்து கொள்வதற்காக நான் இந்த பூமிக்குள்ளே மனிதனாக என்ன செய்வேன், போவேன். 30 வருஷம் இந்த உலகத்தில் சாதாரணமாக எல்லாரும் எப்படி வாழ்கிறார்களோ அதே போல வாழ்வேன். அப்படி வாழ்ந்து 3.5 வருஷம் அவங்களுக்கு ஊழியம் செஞ்சு நான் மரித்து மத்தியஸ்தம் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்? இப்போ நல்லா கவனிங்க, நம்மக்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவார்னா, அவர் தேவன், அவர் கோவப்படுவார்ப்பா, நீ ஒழுங்காக இருப்பா அப்படின்னு பேசுவார். அவர்கிட்ட போய், அவன் மனுஷன் பாவம்யா, எனக்கு தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு, நான் இந்த பூமியில் நினைச்சிருக்கிறேன், இருந்திருக்கு, இந்த வருஷம் விட்டுருங்க, ஒழுங்காக சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான் தான், பரவாயில்ல இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுருங்கன்னு யார்கிட்ட மத்தியஸ்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு?
சொல்லுங்க. நான் சொல்றேன், புரியுதா? எப்படி அது நடந்துச்சு? எப்படி இயேசு எனக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரா மாறினார்? அவர் தேவனுக்கு சமமாக இருக்கிறவர். எப்படி இருக்கிறவர்? ஹீ இஸ் காட் ஹிம்செல்ஃப். யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14 வசனம் சொல்றது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் என்ன செய்தார்? நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ அவர் அங்க இருந்து இந்த பூமிக்கு வரும்போது என்னவாதான் இருந்தார்? தேவனாய் இருந்தார். ஆமென். இப்போ நல்லா கவனிக்கணும், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், என்னது நீங்க நல்லா கவனிக்கணும். நான் இங்க குமாரனாகிய தேவன் சொல்லும் போது, பிதாவுக்கு குமாரனா அவர் ஏற்கனவே இருந்தாரா அப்படின்னா, இந்த மனுக்குலத்துக்காக அவர் குமாரன் அப்படின்ற பேர் என்ன செஞ்சிருந்தார்? ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் அவரை என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன், அதுக்கப்புறம் ஆவியாகிய தேவன். ஒரிஜினல் நேம்ஸ் என்ன? ஃபாதர் காட், The Word of God, The Spirit of God. இதுதான் அவருடைய ஒரிஜினல் பேர். நமக்காக அவர் என்னவா மாறினார்? குமாரனாய் ஆனார், குமாரனானார். ஆமென். அதுதான் கரெக்டான வார்த்தை. நமக்காகனா யாரு? மனுஷ குமாரனாய் மாறினார். என்ன குமாரனாக மாறினார்? மனுஷகுமாரனாக மாறினார். நம்மெல்லாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளோ அதே போல் அவரும் என்னவா மாற்றிக்கொண்டார் தன்னை? தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்துக்கு தன்னை என்ன செய்து வந்தார்? இறக்கி கொண்டு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இதுதான் உண்மை. ஆமென். எப்படி வந்தார்? வேதத்தில் நான் ரொம்ப அழகாக வாசிக்கிறோம், அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தாராம். என்ன எதில் வயிற்றில் பிறந்தார்? என்னை கவனித்தாதான் உங்களுக்கு புரியும். அவர் ஏற்கனவே தேவனாக இருக்கிறார். அவர் பரிசுத்தாவின் மூலமாய் ஒரு கன்னியின் வயிற்றில் வரும்போது, ஒரு ஆணின் மூலமாக பிறந்தால் அவர் முழுசாக யாராயிடுவார்? மனுஷனாயிடுவார். ஏன்னா எக்ஸ் ஒய் குரோமோசோம்ஸ் இது ரெண்டுமே ஆணில் இருந்தால் எங்கே போகுது? பெண்களுக்குள்ளே போகுது. நல்லா கவனிங்க, அந்த பெண்களுடைய கருவில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரு முட்டைகள், அதாவது சரீரத்தை உருவாக்குகிற சப்ஸ்டன்ஸ் ஃபுல்லாக எங்கே இருக்குது? ஆனால் ஆண்கிட்ட என்னதான் இருக்குன்னா, வெறுமனை உயிர் மட்டும்தான் இருக்குது. என்ன மட்டும்தான் இருக்குது? உடல் யாருது கிடையாது. உடல் முழுவதும் யாருடையது? அதாவது உயிர் அப்படின்னா கோடிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பேர் என்னது? கோடிங்ஸ், ஸ்ட்ரக்சரல் கோடிங்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரல் கோடிங்ஸ் மட்டும்தான் எங்கேருந்து போகுது? அவங்க அப்பா, அவங்க அப்பனை மாதிரியே இருக்கான் பாரு. அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரல் கோடிங் எங்கே போயிருக்கு? உள்ளே போயிருக்கு. ஆனால் அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குனது யாருடைய சரீரம்? ஒரு பெண்ணுடைய சரீரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இப்போ ஸ்ட்ரக்சரல் கோடிங்ஸு, நேச்சர் எல்லாமே எங்கேருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருது. இப்போ உடல் எங்கேருந்து வருது? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு ஒரு சரீரத்தை அவர் ஆயத்தம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. அப்போது நல்லா கவனிங்க, மேலேருந்து வந்த உயிர்னால அவர் தேவன், தேவகுமாரன். இந்த ஸ்திரீயின் வயிற்றில் அவர் குழந்தையாய் உருவானதுனால யார் 100%? மனுஷன். அல்லேலூயா. மனுஷகுமாரன். என்ன குமாரன்? மனுஷகுமாரன். வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, எடுத்து வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 2:14-15 வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் யாரு? தேவனும். யாரு அவரும்னா? யாரு? தேவனும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். இப்ப மாம்சமும் ரத்தமும் வேணும் அப்படின்னா எங்க இருந்து வரணும்? ஒரு தாயின் வயிற்றுல இருந்தா என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது தோற்று போன மனிதனுடைய உருவத்திலேயே வந்து பிசாச தோற்கடிப்பது தான் தேவனுடைய திட்டம். ஆமென். அதனால தான் ஏதேனிலே சொல்லிட்டாரு, உன் வித்துக்கும் சாத்தானுக்கும் யாருக்கும் பகை? ஸ்திரீயினுடைய வித்து. யாருடைய வித்து? ஸ்திரீயினுடைய வித்து. அப்படின்னா இயேசு கிறிஸ்து. ஒரு நல்ல வேளை ஆதாம்னு நினைச்சியில சொல்லலை ஆண்டவர், ஆதாமோட பிள்ளைக்குன்னு நினைச்சியில சொல்லலை. இவன் நினச்சிக்கிட்டான், நம்ம ஆள் யாரு? பிசாசு நினச்சிக்கிட்டான், அவன் வித்து. அப்படின்னா அந்த அந்த ஏவாள் வயிற்றுலேருந்து பிறக்கிறதெல்லாம் நமக்கு எதிராக வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஏவாள் வயிற்றுலேருந்து பிறந்த முதல் ஆள் யாரு? காயின். காயினா அவன் செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டான், என்னான்ட்டு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறோம். என்ன ஆக்கிக்கிறோம்? பிசாசு வந்து ஒரு கோழை. என்னது? பிசாசு வந்து ஒரு கோழை. நேருக்கு நேராக சண்டை போடுற தைரியம் அவனுக்கு கிடையாது. அதனால தான் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறான். என்ன ஆக்கிக்கிறான்? மாப்பிள்ள, நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் செஞ்சு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவோம், நீ நான் சொல்கிறவனா இருக்கும். ஆ, சின்ன வயசுலேருந்தே காயின் நன்மையே செய்யலை. ஆண்டவர் சொல்ல, நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசற்படியில் என்ன செய்திருக்கும்? அப்போ இவன் ஆல்ரெடி யாரோட ஃப்ரெண்டு?
சாட்டன்ஸ் ஃப்ரெண்டு. ஒரு ஆள், ரெண்டாவது ஆள் பார்த்தீங்க, ஒரு ஆள் தான் இப்படின்னு நினச்சி, யார் பிசாஸ் நினச்சிட்டான் இவன் காயினை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம், ஆ அப்பா பரவாயில்லப்பா ஒரு ஆள் இவன் நம்மளை தலையை இப்படி நசுக்குவான், இவனை தான் நமக்கு எடுத்து வச்சிருக்கமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா ரெண்டாவது ஆள் ஒருத்தன் பிறக்கிறான், யார்? ஆபேலு. அவனா சின்னதுலேருந்து இவன் சொல்கிறது எதையுமே என்ன செய்யறதில்ல, கேட்குறதே கிடையாது. அவன் எப்போ பார்த்தாலும் எப்படி ஏதோ என் தோட்டத்துக்குள்ள போகிறது, எப்படி எப்படி அந்த தேவனுடைய உறவு எப்படி நாம் மறுபடியும் ஆதாம் சொல்கிறார், இங்கே பாருப்பா அந்த ஏதோ இந்த இடத்துக்குள்ளார தான் ஆண்டவர் வந்து பேசுவார், நம்மளை வெளியே அனுப்புனதுலேருந்து அவர் வந்து என்ன செய்யறதில்ல, பேசுறதில்ல. ஆனால் அவருக்கு ஒன்று பிடிக்கும், பலியிட்டா பிடிக்கும். என்ன பிடிக்கும்? ஏற்கனவே எங்களை சாகடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன தான் பண்ணார், ஒரு பலி தான் வச்சார். அதனால் நீ பலியிட்டினா அவருக்கு என்ன செய்யும், பிடிக்கும்னு சொல்லிட்டான். இவன் பாருங்கள், ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு போய் பலியிட்டா யார் வந்துட்டார், ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் என்ன செய்தாராம், அங்கீகரித்தார். இப்போ பிசாசுக்கு, ஆஹா நம்ம தலையை நசுக்கிறது ரெண்டாவதா, முதல்ல வரப்போகுது நினச்சா எதில் வந்திருக்கு, ரெண்டாவதில் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஆபேலை கொல்றதுக்கு யார்கிட்ட ஏவி விட்டான். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். என்ன கொலைபாதகன், எந்த மனுஷன் தலையை நசுக்குவான்னு அவனுக்கு தெரியல. அதனால் எந்த மனுஷனை ஆண்டவர் செலக்ட் பண்ணுவார்னு பிளான் இருக்கோ அந்த மனுஷனெலாம் கொல்லணும்னு பார்ப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பார்த்தீங்கன்னா பைபிளில் எந்தெந்த முக்கியமான நபர்களோ அவர்களெல்லாம் என்ன செய்தான், நம்ம ஓ செய்தான். இந்த பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நோவா. நோவாவின் சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? நோவாவுடைய பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். சேம் காம் யாப்பேத்து, இல்லையா? சேம் காம் யாப்பேத்து அப்படின்றத வந்து நமக்கு எல்லாருக்கும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த லைன். ஆனால் ஒரிஜினலாக சேம் வந்து முதல் பையன் கிடையாது. யார் முதல் பையன் கிடையாது? சேம் முதல் பையன் கிடையாது. எடுத்து வாசி பாருங்க, 10:21 வாசிங்க. சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும், மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். இப்போ சேமுக்கு மூத்தவன் யாரு? யாப்பேத்து, ரைட்டா? நீங்கள் வந்து பைபிளில் வந்து 6 சேம் காம் யாப்பேத்து என்பவர்களை பெற்றான். ஏன்னா எழுதுனவங்க ஷேமைட்ஸ். இந்த பைபிள் ரைட்டர்ஸ் வந்து சேமின் சந்ததியார், ஆப்ரஹாம், நம்ம ஈசாக்கு, யாக்கோபு, இவங்கெல்லாம் எந்த சந்ததியில் பிறந்தவங்க? அதனால் தங்கள் சந்ததியே என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்க சேம் காம் யாப்பேத்துன்னு போட்டு வச்சுருக்கிறான். ஆனால் ஆவியானவர் 10 எழுதும்போது நோவாவின் குமாரனாகிய சேம் காம் யாப்பேத்து என்பவர்களின் வம்ச வரலாறு, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர்கள் பிறந்தார்கள்ன்ட்டு லைனில் ஃபஸ்ட்டு யாரை போட்டிருக்காரு பாருங்கள், யாப்பேத்தின் குமாரர். அதுக்கப்புறம் 6 காமின் குமாரர். அதுக்கப்புறம் 21 சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். இப்போ நல்லா கவனிங்க, யாப்பேத்து சேம் இவங்க ரெண்டு பேரையும் கெடுக்கிறதுக்கு யார் பிளான் பண்ணுறா? பிசாசு பிளான் பண்ணுறான். ஏன்னு கேட்டால் 1-2 இவனுக்கு என்னென்னா, முதல் பிளானில் நம்ம வந்து ரெண்டாவது ஆளை மிஸ் பண்ணிட்டோம். எதை மிஸ் பண்ணிட்டோம்? ரெண்டாவது ஆள் யார்? முதல் பிளானில் ஆதாம்லேருந்து பிறந்த முதல் ஆள் காயின் அவன் பிடிச்சி வச்சுருந்த போது ஆண்டவர் யாரை ஏற்றுக்கிட்டாரு? ரெண்டாவது ஆளை ஏற்றுக்கிட்டாரு. இப்போது இவனுடைய பார்வையெல்லாம் ரெண்டாவது ஆள் மேலே. எங்கே? நோவாவிலேருந்து பூமி பிறங்கும் போது இதுலேருந்து எவனோ ஒருத்தர் தான் நம்மளை கொள்ளுவான். ஒருவேளை ஏற்கனவே இவன் ஒரு முட்டாள்னு அதுக்காக தான் சொன்னேன், லூசு பையன்னு. இவனுக்கு என்ன தெரியாது? ஆண்டவருடைய பிளானே தெரியாது. இவன் என்ன பண்ணுறான் பார்க்குறான், ஓ இப்போ ஒருவேளை என்னவாக இருக்கலாம், ரெண்டாவது பையனா காம கெடுத்துரும், யாரை கெடுத்துருவோம், காம கெடுத்துருவோம்னு சொல்லி காமுக்கு சாபம் வாங்க வச்சிட்டான். என்ன வாங்க வச்சிட்டான்? நோவா மூலமாக யாருக்கு சந்ததிக்கு சாபம்? காமுக்கு சாபம். காமுடைய சந்ததி சபிக்கப்பட்டதை, கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்ட்டார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் காம செலக்ட் பண்ணல, மூணாவது ஆள் சேமுக்கு போயிட்டார். ஆமேன், அல்லேலூயா. அதாவது இவன் ஒன்றில் கண்ணு வச்சா அவர் ஒன்றில் என்ன செய்வார்? இப்படி குழம்பி குழம்பி கடைசியில் பிசாசுக்கு பைத்தியமே பிடிச்சி போச்சு. யாருன்னே எனக்கு தெரியல, எல்லாத்தையும் கொன்றுவோம். என்னத்தை கொன்றுவோம்? மோசேயின் கதையில் பார்த்தீங்கன்னா ரட்சகன் எவன், இந்த குடும்பத்தை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணிக்கிறாருன்னு தெரிஞ்சவொடனே இதுலேருந்து ராஜாக்கள் வருவாங்க, என்ன கொள்கிற ராஜாக்கள் வருவாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு இவன் என்ன பண்ணான் தெரியுமா? நீங்கள் ராஜாக்கள்லாம் கெட்டு போனதுக்கு காரணமாக அதுதான். இஸ்ரேலில் இருக்கிற எல்லா ராஜாவும் சாலமோன் முதற்கொண்டு தாவீதையும் கெடுத்தான் கொஞ்சம். சாலமோன் முதல் எல்லாம் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட, உன்னுடைய சந்ததியில் ராஜாக்கள் பிறப்பார்கள். அந்த காலத்தில் ராஜா அப்படின்னா பெரிய எல்லா எதிரியையும் வீழ்த்துறவன். ஆமென், அல்லேலூயா. இவன் முன்னாடி கூட்டி போய் அவனெல்லாம் வீழ்த்திடுவான். எல்லாத்தையும் வீழ்த்தின பிறகு அவன் நினச்சிக்கிட்டான், ராஜா எங்கேருந்து வருவார்? அரியாசனையிலேருந்து வருவார்னு. ராஜா
பெத்தலகேமில் ஒரு சாதாரண தொட்டிலில் பிறப்பாருன்னு யாருக்கு தெரியாது? ஆமாம், அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையே வேற, பிசாசுடைய பிளானே வேற. இவன் வேற இடத்துல தேடிக்கிட்டு இருந்தா ஆண்டவர் வேற இடத்துல போட்டுக்கிட்டு இருப்பார். ஆமென், அல்லேலூயா. நான் உங்களுக்கும் சொல்றேன், சில நேரங்களில் ஆண்டவர் நீங்களும் நானும் நினைக்கிறது போல பிளானே பண்றது கிடையாது. ஹி ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் பிளான், ஹி இஸ் டோட்டலி இன் சீக்ரெட். ஆமென், அவருடைய வழிகள் ரகசியமானது. ஆமேன், ஆராய்ந்து முடியாது. பிசாசுக்கே புரியல இன்னைக்கு வரைக்கும். நமக்கு ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியில் தெரியுது பாருங்க, எங்கே தான் தெரிஞ்சது தெரியுமா பிசாசுக்கு? இயேசு தான் தெய்வம்னு, இயேசு தான் அந்த தேவகுமாரன்னு எங்கே தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஞான ஸ்நானத்தில் தான் என்ன தெரிஞ்சுது? இயேசுவனுடைய ஞான ஸ்நானம் யோவானுக்கு இவர் தேவன் சொல்றதுக்கு மட்டும் இல்லை, பிசாசுக்கும் அப்போதான் என்ன செய்யுது தெரியுது. அடுத்த நிமிஷம் வந்துட்டானே டெம்டேஷனுக்கு. 40 நாள் எங்கே இருந்தாராம்? உபவாசம் பண்ணாராம். அதுக்கு முன்னாடி எங்கேயுமே பிசாசு வந்து அவரை தொந்தரவு பண்ணான்னு இல்லவே இல்லை. இங்கே என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான் நேராக. வந்து 40 நாள் அவரை என்ன செய்கிறான்? டார்ச்சர் பண்ணுறான். 40 நாளில் 3 கேள்வி 3 பதில் அவரை விட்டு பிசாசு விலகிற அளவுக்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருந்தார். ஆமேன், 3.5 வருஷம் பாவம் பிசாசு என்னென்னமோ பண்ணி பார்த்தா கடைசியாக ஒரு ஸ்கீம், எதிரிகளெல்லாம் தூண்டி விடுவோம், எல்லாத்தையும் தூண்டி விட்டான். கடைசியில் இயேசுவை சிலுவையில் அறையும் போது அவன் நினச்சான் என்ன அப்படின்னு கேட்டால், சிலுவையோடு இவரை என்ன செஞ்சிருவோம், முடிச்சிருவோம்டா, இனிமேட்டுக்கு இவரை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. சிலுவை மரணம், ஒரு கோரமான மரணம், அவரை அப்படியே அடக்கிறோம்னு நினச்சான். ஆனால் இயேசு முதல்லேருந்தே சொல்லிக்கிட்டு வந்தார் பிசாசுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன், 3ஆம் நாளில் நான் என்ன செய்வேன், உயிர் தெழுவேன். சீஷர்களுக்காகவும் சொன்னார், கவலைப்படாதீங்க, 3ஆம் நாள் நான் நினைச்சுவேன், உயிரோடு எழும்புவேன், நான் உலகத்தை ஜெயிப்பேன், அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள வந்து வாசமாயிருப்பேன், நீங்களும் நானும் சேர்ந்து என்ன செய்வோம், பிசாசை ஜெயிப்போன்னு ஆண்டவர் திட்டம் பண்ணியிருந்தார். ஆமேன், சிலுவையில் ஒவ்வொரு ஆணி அடிக்கும் போதும் பிசாசுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் ஒரு சீன் போடுவாங்க, பிசாசு வானத்திலேருந்து என்ன பண்ணுவான், அப்படியே ஹஹஹஹான்னு சிரிப்பான், பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான். கடைசியில் சிலுவையில் அரைஞ்சி இயேசு செத்த உடனே அவன் நினச்சிக்கிட்டு இருந்தா இயேசு சாக மாட்டார்னு. என்னது, இயேசு உயிர் போகாது அப்படின்னு நினச்சான். ஏன்னா இவர் தான் தேவ பிள்ளையாச்சே, இவர் தான் என்ன செய்வார், மறிக்க மாட்டார்னு. இயேசு மறித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். ஆமேன், பிசாசு 3 நாள் அப்படியே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பக்கம் ரிலீஃபு, ஒரு பக்கம் பயம், இந்த 3ஆவது நாள் எங்கே உயிரோடு எந்திரிச்சிருவாரோன்னு எல்லா பிசாசும் சேர்ந்து எங்கே உட்காந்துருந்துச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், நான் வந்து ஒருவேளை லூசிஃபர் டைப் அப்படி இருந்திருந்தேன்னு வச்சுக்கங்களேன், இவர் தான் நமக்கு எதிரி அப்படின்னா இவனை அழிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நினச்சிருப்பேன், பிளான் பண்ணி முழு டீமையும் எங்கே தான் கொண்டு வந்துருப்பேன். நல்லா கவனிங்க, பிசாசுக்கு இருக்கிற பெரிய ஒரு எதிரி யார் அப்படின்னு கேட்டால் தேவன். ஆமேன், இன்னொன்று சொல்லப்போனால் பிசாசு வந்து ஆண்டவருக்கு எதிரியே கிடையாது. ஆண்டவர் அப்படின்னு என்ன செஞ்சிருவார், ஆனால் பிசாசுக்கு ஆண்டவர் யார், மிகப்பெரிய எதிரி. அந்த மிகப்பெரிய எதிரியை எப்படியாவது ஒரு தடவை ஜெயிக்கலான்னு யார் முயற்சி பண்ணுறா? பிசாசு முயற்சி பண்ணோன்னு எல்லா தேவதூதர்கள் எல்லா அசுத்தாவிகள் எல்லாம் சேர்ந்து வந்த ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவர் தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை பயன்படுத்தி இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆவது நாள் இயேசுடைய கல்லறையில் ஒரு பெருங்கூட்டம் வெயிட்டிங்கில் இருக்குது, பிசாசு இவரை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்னு, எழும்ப விடக்கூடாதுன்னு இருந்துச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரொம்ப அழகாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பரிசுத்த வல்லமையை, அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. ஆண்டவர் என்னத்தை பயன்படுத்தினாராம்? பலத்த சத்துவத்தின் வல்லமை. ஏன்னா பிசாசை ஒரு முறை முழுவதும் என்ன செய்தார், அவனுடைய தலையை நசுக்கினார். தலைன்னா என்னன்னா அவன் ஃபுல்லாக அவனுடைய பவரை என்ன செஞ்சிட்டார், இருந்துட்டு தோற்று போனார். அதனால தான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்ன செஞ்சார், அவரை ஜெயித்தார். அல்லேலூயா. இயேசு ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா? இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், இயேசு சிலுவையில் ஜெயித்தது மட்டும் இல்லை, இயேசு ஜெயிக்கும் போது என்னவா ஜெயிச்சார்ன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் 100% காடாகவும் ஜெயித்தார், 100% மேனாவும் ஜெயிச்சார். ஆமேன். முதல்ல எங்கே ஏதேன் தோட்டத்தில் யார் தோற்று போனா?
ஆதாம் தோற்று போனா. இப்ப ரெண்டாம் ஆதாமாகிய இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? ஜெயித்தார். என்னத்தை ஜெயித்தார்? பாவத்தை ஜெயித்தார். பிசாசு என்ன செய்தார்? ஜெயித்தார். பாவ மன்னிப்பை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். இப்ப என்ன நடந்திருக்கு நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய மீட்பு தேவனாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சத்தமரல்லே சொல்லுங்களேன். எத்தனை பேர் இந்த மீட்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? ரோமர் 9:5 வசனத்தை வாசிக்கலாம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தார். மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் யாரில் பிறந்தார்? அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, மாம்சத்தின்படி இயேசு பிறந்தார், அதே நேரத்தில் அவர் என்றென்றைக்கும் உள்ள எப்படி இருக்கிறார்? ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனாயிருக்கிறார். ஆமென். 1 யோவான் 5:20 வாசிக்கலாம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும். தேவனுடைய குமாரன் வந்து எதை அறிவதற்கு? நமக்கு புத்தியை. நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, தேவனை அறிந்து கொள்வதற்கு யார் வந்து நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார்? தேவனுடைய குமாரன் வந்து. ஆமா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு பேர் என்ன? இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா யாரு? இயேசு. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த நித்திய ஜீவன். யாரு? இயேசு. வந்துட்டாரா? வந்தார். சிலுவையில் மறித்து நமக்காக உயிரோடு எழும்பிட்டாரா? இப்போ நித்திய ஜீவன் நமக்கு கன்ஃபார்ம்டு. ஆமேன். எத்தனை பேருக்கு கன்ஃபார்ம்டு டிக்கெட் இருக்கு? கை பாதி கையை காணமே. கன்ஃபார்ம்டு டிக்கெட் இல்லாதவங்களாம் சொல்லுங்கள், வாங்கி தரேன். அல்லேலூயா. நமக்கெல்லாம் பரலோகம் போகிறதுக்கு என்ன இருக்குது? கன்ஃபார்ம்டு டிக்கெட்டு. அதனால தான் இவ்வளோ பெரிய மீட்பை நமக்கு உண்டாகிற. அதாவது சிருஷ்டிப்பு வெறும் சிருஷ்டிப்பின் செய்தி அல்ல, சிருஷ்டிப்பு ஒரு மீட்பின் செய்தி. ஆமேன். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த உலகம், வானம், பூமி, மனிதனுடைய உடல், இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, மனுஷன்தான் படைப்பினுடைய மணிமகுடம். நான் சொல்கிறேன் இப்போ, மனுஷனாக இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து தான் நம்மளை விட ஸ்பெஷல். ஆமேன். ஏன்னா இந்த பூமி, வானம், இதெல்லாம் நம்மளை காப்பாற்றுவதற்காக அவர் இறங்கி வந்து நம்மளை ஸ்பெஷலைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? அவரை அதிகமாக உயர்த்தணும். ஆமேன். நம்ம முக்கியம்னு அவர் இறங்கி வந்தார். இப்போ நம்ம எந்த அளவுக்கு அவரை உயர்த்தணும்? அதனால தான் நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கிறோம். ஆமேன். அதனால தான் அவரை உயர்த்துகிறோம். அதனால தான் அவரை வோர்ஷிப் பண்ணணும், ஆராதிக்கணும், அவரை உயர்த்தணும், மகிமைப்படுத்தணும். சும்மா வந்து வசனம் கேட்டுட்டு போகிறது அதெல்லாம் வேறு. ஆனால் தேவனை ஆராதிப்பது என்பது மிகவும் விசேஷமான ஒரு காரியம். ஆமேன். ஏனென்றால் அவர் எனக்காக சிலுவையை, விபரீதங்களை அவர் எனக்காக நெசிதார், சகித்தார், என்னை மீட்கும்படியே அவர் மரித்தார். தீத்து 2:13, கொலோசர் 2:2 வாசிங்க. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும். போதும். நம்முடைய தேவனுக்கு, இயேசுக்கு என்ன பேர் இருக்குது? மகிமையின் சொல்லுங்க. மகாதேவன் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வாச வசனத்தில் மெய்யான தேவன், என்ன தேவன்? இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தேவன்? மகாதேவன். மகாதேவன்னா இஸ் காட் ஹிம்செல்ஃப். நான் தான் சொல்லுவேன், இயேசுவே தேவன், இயேசுவே தேவன் என்கிற அந்த அறிக்கை தான் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு காரியம். கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வெளியே நின்றுட்டுருக்கிறேன், ஜெவா விட்னஸ்காரங்க வந்து என்ன கொடுத்துட்டு போகிறாங்க? நோட்டீஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. ஏதோ பெரிய கேம்ப் நடக்க போதான், எங்கே? திருச்சியில். வாங்க, இலவசமாக உங்களுக்கு என்ன செய்கிறோம், கேம்ப் நடத்துகிறோம். யார் வேணாலும் என்ன செய்யலாம், வரலாம். உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. திருச்சியில் ஏதோ நடக்க போதான், இன்டர்நேஷ்னல் கேம்ப். உங்களுக்கும் நோட்டீஸ் கிடைச்சி வந்துச்சுன்னா போயிடாதீங்க, ஏதோ நல்லா இருக்கே இந்த மீட்டிங் அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு தேவன் இல்லை, எகோவா மட்டும்தான் தேவன். என்கிட்ட எனக்காவது தனியாக மாட்டினா சில கேள்விகள் கேட்கணுன்ட்ருக்கேன். எகோவா மட்டும்தான் தேவன்னா 8 நாள் விருத்தே சேதனம் பண்ணப்பட வேண்டும். நீங்கள் பண்ணலைன்னா சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி விடுறோம் அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், யெகோவா விட்னஸ்க்குலாம் இப்படி தான் பேசணும். சும்மாலாம் என்ன செய்யப்படாது அப்படி. பிரதர், அதெல்லாம் தப்பு இல்லை, ஒன்றும் தப்பு இல்லைங்க. நீங்கள் செய்கிறது செய்யுங்க. வாங்க, யூதன் ஆக்கிடுவோம் முதல்ல உங்களை, அதுக்கப்புறம் என்ன செய்வோம் சொல்லுங்கள். என் ஆண்டவர் இயேசு மிக அருமையாக நமக்காக ரட்சிப்பின் பாதையை உருவாக்கி இருக்கிறார். இலவசமாக, பாடின்றி, கவலையின்றி, காசு இல்லாமல். என்ன இல்லாமல்? காசு இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், மொட்டையடிக்காமல், சட்டையை மாற்றாமல்,
ஆண்டவர் ஆளை மட்டும் என்ன செய்ய மாத்திக்குப்பா அப்படின்றாரு. ஆமென். இலவசமாக அந்த ரட்சிப்பை நமக்கு கல்வாரி சிலுவையில் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, கடைசியாக கொலோசர் 2:2 வாசிக்கலாம், அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்ம எல்லா அறிவையும் யாரையும் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வுகள் நமக்கு வர வேண்டுமா? ஆமென். என்ன ரகசியம் இருக்குது? தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியம். ஆமென். இன்றைக்கு மாலையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு அடுத்து ரகசியங்கள் எப்படி போகுது அப்படின்றத என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஆமென். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ரகசியம் போலவே கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ரகசியம். ஆமென். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? இல்லை அப்படியே கண்டினியூவாக போகலான்னா இன்னொரு 2.5 மணி நேரம் போகும். அதனால் உங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு இளைப்பாறி மாலையில் வாங்க. அதனால் இன்றைக்கி மாலையில் இன்னும் ரகசியமான காரியங்கள் நிறைய கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னா என்ன? இன்னும் தேவன் என்னென்ன ரகசியங்களை நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். இதெல்லாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய இருதயம் அவருக்குள்ளே வளர்றதுக்கு, அந்த உணர்வில் வளர்றதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆராதனை உமக்கே என் சிருஷ்டிகரே, என் முழுமையும் உமக்கே என்னை மீட்டவரே. ஆராதனை உமக்கே என் சிருஷ்டிகரே, என் முழுமையும் உமக்கே என்னை மீட்டவரே. ஆராதனை 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 எலோகி உமக்கே தெய்வமே பரிசுத்த ஆவியே உமக்கு
என்றென்றும் ஆராதனை 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 நம்மை மீட்கும்படியாக நம்முடைய மரணத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். மரணமோ வியாதியோ பலவீனமோ நமக்காக உருவாக்கப்பட்டதல்ல. நம்மை மீட்கும்படியாக தேவன் தன் மேலே ஏற்றுக்கொண்ட சாபம் அது. அவர் இந்த உலகத்திற்கு வந்து மீட்கும் பொருளாய் தன்னையே கொடுக்க வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு மாபெரும் திட்டத்தை உருவாக்கினார். தம்முடைய பிள்ளைகளை மீட்கிற திட்டம் மிகப்பெரிய திட்டம், தேவனுடைய ரகசியமான அந்த திட்டம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரிய வந்திருக்கிறது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுனாலே தெரிய வந்தது. நன்றி சொல்லுவோமாப்பா. நீர் எங்களுக்காக செய்த எல்லா தியாகத்துக்காக நன்றி. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா திட்டங்களுக்காக நன்றி. அவைகள் எங்கள் இருதயத்தில் தோன்றக்கூடிய அளவுக்கு சாதாரணமான காரியம் இல்லப்பா. அவ்வளோ உன்னதமான திட்டங்களை எங்களுக்காக நீர் வைத்து அவைகளை வெளிப்படுத்துகிறீரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த வெளிச்சங்களுக்காக நன்றி. இந்த வெளிச்சத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து உம்மை நோக்கி வர எங்களுக்கு உதவி செய்யும். கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் இருதயத்தில் ஆண்டவர் நித்திய ஜீவ ஒளியாகிய உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இருள் நிறைந்த இடங்களில் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாகிய உம்முடைய வார்த்தைகள் இவர்கள் இருதயங்களை வெளிச்சமாக்கட்டும், வாழ்க்கையை வெளிச்சமாக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் அநேகருக்கு வெளிச்சமாக இருப்பார்களாக, அநேகருக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிவிக்கிறவர்களாக இருப்பார்களாக என்று நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும், அற்புதமாய் நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.